என் அருமையான சிறு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, ஆண்டவனுடைய கரம் உங்கள் மீது இறங்கி இந்த பரீட்சையிலும் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும்படியாக உங்களுக்காக இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். வாழ்க்கையிலே பல பரீட்சைகள் உங்களுக்கு வரக்கூடும். இன்னும் பல சோதனைகளின் மத்தியில் பரீட்சையில் நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடும். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவன் உங்களுக்கு வெற்றி தருவார். இயேசு அவ்விதமாக சோதனைகள் மத்தியிலும் பரீட்சைகள் மத்தியிலும் கடந்து சென்றார். பொல்லாத பிசாசு அவருக்கு பரீட்சைகளை கொண்டு வந்தான், அவைகளை மேற்கொண்டார். உயர்ந்த அதிகாரிகள் அவரை எப்படியாவது கைது செய்துவிட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான பரீட்சைகளை அவருக்கு கொண்டு வந்தார்கள். அவைகளில் அவர் வெற்றி பெற்றார். ஒருவனும் அவரை தொட முடியவில்லை. இன்னும் எல்லா ஜனங்கள் அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று அவரை ராஜாவாக்கி விட வேண்டும் என்று சொல்லி அவரை தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு அவற்றிலிருந்து விலகிவிட வேண்டும் என்று சோதித்தார்கள். ஆனால் ஆண்டவன் அந்த சோதனையை தள்ளிவிட்டு அவரை அனுப்பின சர்வ வல்லவருடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றி அந்த சோதனைகளை பரீட்சைகளை மேற்கொண்டார். அவருக்கு தெரியும் இந்த பரீட்சைகளின் உபாதைகள் என்ன என்று. ஆகவே அவர் இவைகள் எல்லாவற்றில் உங்களுக்கு சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு போக்கை உண்டு பண்ணுவார், ஒரு வழியை உண்டு பண்ணுவார் என்று வேதம் கூறுகிறது. அதற்காக தான் இயேசு இந்த சோதனைகள் மத்தியில் பரீட்சைகள் மத்தியில் கடந்து சென்றபடியினால் அவரிடம் உதவி செய்யும்படியாக, அவர் பெற்ற வெற்றியை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவரிடம் ஜெபம் பண்ணும்படியாக நாம் அவரை தேடி வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே உங்களுக்கு வெற்றியை அவர் கொடுப்பது உறுதி. இந்த பரீட்சைகள் மத்தியில் மட்டுமல்ல, நிரந்தரமாக இயேசு உங்களோடு இருந்து வாழ்க்கையின் பரீட்சைகள் அனைத்திலும் வெற்றியை கொடுத்து உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்பண்ணுவார். ஏனென்றால் அவர் சிலுவையின் பாதையிலே கடந்து சென்ற பொழுதும் அவைகளிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக பொல்லாத பிசாசு பல சோதனைகளை கொண்டு வந்தான். ஆனால் அவர் கெத்செமனே தோட்டத்திலே, ஆண்டவனே என் சித்தம் அல்ல, உம் சித்தமாகட்டும் என்று சொல்லி ஆண்டவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுதும் இந்த பரீட்சை எழுதாதே, பரீட்சையில் ஃபெயிலாகி விடுவாய், ஃபெயிலாகிவிட்டால் உன் மானமெல்லாம் போய்விடும் என்று உன்னை பயப்படுத்தும் பிசாசின் சத்தத்தை ஒருவேளை நீ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடும். கோமதி என்ற ஒரு பெண் இவ்விதமான சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். பொல்லாத பிசாசு, உன் வாழ்க்கையை மாய்த்துக்கொள், ஓடிவிடு, பரீட்சை எழுதாதே என்று சொல்லி கொண்டிருக்கிறான். இயேசு இந்த பொல்லாத பிசாசின் சோதனையை பரீட்சையை மேற்கொள்ளாமல் அவரை இந்த பரீட்சையை தள்ளிவிட்டு அவரை அழைத்த ஆண்டவனையும் மறுதளித்து விட்டு ஓடிவிட வேண்டும் என்று சோதித்தான். அந்த நேரத்தில் தான் இறைவனுடைய ஆவியானவர் இயேசுவின் ஆவிக்குள் இறங்கினார், அவரை பலப்படுத்தினார், இறைவனுடைய சித்தத்திற்குள் தன்னை ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுதும் நான் இந்த பரீட்சையை எழுதப் போகிறேன், ஆண்டவன் எனக்கு வெற்றியை தருவார், இந்த பரீட்சையை எழுதி வெற்றி பெற்று பட்டங்களை பெற்று உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வர வேண்டும் என்பதுதான் என் எல்லாமல்ல இறைவனாகிய என் தகப்பனுடைய சித்தம், அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தைரியத்தோடு இந்த பரீட்சைக்குள் போகும்படியான ஒரு பலனை ஆண்டவன் உனக்கு இப்பொழுது கொடுக்கிறார். என் அருமை மகனே, என் அருமை மகளே, அவரிடம் அதற்காக ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். இப்பொழுது உங்களை பலப்படுத்துவார், உன்னை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்வார். கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, அவர் நமது மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் நிறுத்துவார். இதை போன்றே தன் தேர்விற்கும் உயர் படிப்பிற்கும் தேவனை தேடி மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரியின் சாட்சி உங்கள் விசுவாசத்திற்காக. நான் திவ்யகுமாரி, புழலேருந்து வரேன். நான் டென்த்தில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கிறது கர்த்தருடைய பேர் தான கிருபை வந்து உதவியாக இருந்தது.
அப்போல்லாம் எக்ஸாமுக்கு நான் போகும்போது எப்பயுமே ஈச் சப்ஜெக்ட் காலையிலேயே நான் வந்து என்ன பண்ணுவேன், ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவருக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் எக்ஸாம் எழுதவே போவேன். ஸோ அதனாலே வந்து கர்த்தருடைய கிருபையினாலே டென்த்தில் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தேன். அப்புறம் டுவெல்த் முடிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணுறதுக்காக அடையார் ப்ரேயர் டவருக்கு போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற அன்றைக்கே போய் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அதாவது எனக்கு விருப்பமான சப்ஜெக்ட் விருப்பமான காலேஜ்லேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நான் வந்து பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த பர்டிகுலர் காலேஜில் தான் எடுக்கணும்னு நினச்சேன். அதே காலேஜ் எனக்கு அப்படியே கர்த்தருடைய கிருபையினால எனக்கு கிடச்சிது. அதேமாதிரி அந்த ஃபோர் இயர்ஸ் அழகாக கடவுள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சார். ஃபஸ்ட் கிளாஸில் பிஇ பாஸ் பண்ணேன். அப்புறம் நான் வந்து கரஸ்பாண்டன்ஸில் எம்பிஏ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது ஆக்சுவலாக கரஸ்பாண்டன்ஸ் நான் செமஸ்டர், அது 10 சப்ஜெக்ட்ஸ் அட் அ டைம் வந்து இது பண்ணணும். 3 ப்ராப்ளமேட்டிக்ஸ் இது பேப்பர்ஸ் மாதிரி இருக்கும், தியரிட்டிக்கல் 7 பேப்பர்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ தியரினா சும்மா இருக்காது, அவங்க வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அவங்க டெஃபினிஷன்னா டெஃபினிஷனாகவே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இருக்கும். நம்ம அதை எழுத முடியாது, அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அவங்க க்வெஸ்சன் கேட்குறதே அப்படி தான் கேட்பாங்க. நான் வந்து மோஸ்ட்டு 9 சப்ஜெக்ட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருந்தது. ஒரு சப்ஜெக்ட் வந்து எனக்கு இது டவுட்டு, ஓகே இது பாஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் என்ன சொல்கிறது, இன்னும் சச்ச மிராக்கிள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு பேப்பரில் அதுவும் பாஸ் ஆகிடுச்சு. அது வந்து அட் அ ஸ்டெச்சில் 10 பேப்பர்ஸுமே பாஸ் பண்ணுறதுன்றது கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான். அந்த எக்ஸாம் எழுதும் போதும் நான் டெய்லியும் வந்து ப்ரேட்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் போவேன். ஸோ அவங்க வந்து அவங்க கொடுக்குற அந்த வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக, மென்டல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இது பண்ணோம். இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரம் இங்கு 24 மணி நேரமும் உங்களுக்காக கண்ணீரோடு பிரார்த்தனையிறக்க ஜபகோபுர ஜப வீரர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நீங்கள் நேரடியாக சென்று பிரார்த்தனையை பெற்றுக் கொள்ளலாம். மற்றும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எழுதி கொடுக்கும் போது தொடர் பிரார்த்தனையில் ஜெபிக்க டாக்டர் பால் தினகரன் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட ஜப வீரர்கள் உங்களுக்காக பிரார்த்தனையிறடுத்து இறைவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர ஆவலாய் காத்திருக்கின்றார்கள். அதனாலே நான் அந்த கிருபையினாலும் தைரியத்தை, அவங்க கொடுக்குற அந்த தைரிய வார்த்தைகள்னாலையும் நான் எழுதி எல்லா சப்ஜெக்ட்டையும் பாஸ் பண்ணிட்டேன். இதுக்காக ப்ரேயர் பண்ண ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் வாரியர்ஸ், அதே மாதிரி நான் சின்ன வயசில் யங் பார்ட்னராக சேர்ந்ததுனால அவங்க ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணுற ப்ரேயர்லாம் எனக்கு கொஞ்சம் எல்லா விதத்துலையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எல்லா ஸ்பிரிச்சுவல் லைஃப், பர்சனல் லைஃப் எல்லாத்துலேருந்தும் ஸோ இவ்வளோ நான் ஹெல்ப் பண்ண ஜீசஸ் காலேஜ் மினிஸ்ட்ரிக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு கொடாபடி. ஆம், தேவனின் இரக்கம்தான் அற்புதங்களுக்கு காரணமாக அமைகிறது. ஏசாயா 9:6 படி மனு குலத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகச் சிறந்த பரிசுதான் இயேசு கிறிஸ்து. டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கு கிடைத்த இறை தரிசனத்தின்படி 2019 ஆண்டில் துன்பத்தினாலும் துயரத்தினாலும் கஷ்டப்படும் கோடான கோடி மக்களுக்கு இறைவன் இயேசுவை பரிசளிக்க இயேசு அழைக்கிறார் ஊழியம் பல்வேறு சேவைகளின் மூலமாய் ஆயத்தமாகியுள்ளது. அதன் முக்கிய சேவைகளான டிஜிட்டல் மீடியா, சமூக ஊடகம், தொலைக்காட்சி ஊழியம், உலகம் முழுவதும் நடத்தப்படும் பிரார்த்தனை கூட்டங்கள், கடித ஊழியம், பத்திரிகை ஊழியம், பிரார்த்தனை கலாச்சாலை, தீர்க்க தரிசன முகாம், எஸ்தர் ஜபக்குழு, தொலைபேசி ஜபகோபுர ஊழியம், ஜபகோபுர ஊழியங்கள் மற்றும் ஆசீர்வாத திட்டங்கள் என இதற்காக செயல்பட ஆயத்தமாயிருக்கிறது. இவற்றை செயல்படுத்த மிக பெரிய அளவில் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. இதுவரை இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஆத்துமாக்களின் அறுவடைக்காக விதைத்து வரும் உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். இந்த மாபெரும் இறை தரிசனத்திற்காக ஊழியத்தில் தொடர்ந்து விதைத்திட உறுதி செய்யுங்கள். லூக்கா 6:38 நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. உங்கள் நன்கொடைகளை ஜீசஸ் கால்ஸ் என்ற பெயரில் செக், டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் அனுப்ப வேண்டிய முகவரி இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம், என் 16, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28. மேலும் தபால் நிலையம் மூலம் பணம் அனுப்ப என் 15152 என்ற எண்ணை கூறினால் போதும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக உங்கள் நன்கொடைகளை www.jesuscalls.org என்ற நமது இணையதளத்தில் பாதுகாப்பாக அனுப்ப வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரங்களை காலை 8 முதல் இரவு 8 வரை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 1800 4257
5555 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து என்ற சிறந்த வெகுமதியை வழங்கிட உதவிக்கரம் நீட்டுவோம். மக்களின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிடுவோம். God has a plan to make you a blessing to others. மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். Each one of you is special. நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர். He is going to bless you. உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். The scripture says, வேத வசனம் சொல்லுகிறது, when Jesus was in this world, இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது, he took the little children in his arms and he blessed them. சிறு குழந்தைகளை அவர் தன் கையில் எடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். So he is going to do the same thing. இன்றும் கூட அவர் அதே தான் செய்ய போகிறார். He is going to take you in his arms. உங்களை அவர் தன் கைகளில் அணைத்துக் கொண்டு, he is going to lay his hands upon you. உங்கள் மேல் தன் கைகளை வைத்து, and he is going to bless you. உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். He is going to bless you. உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். You must all know one thing. நீங்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். You are not going to get something new today. ஏதோ புதுசா ஒன்ன பெற்றுக்கொள்றோம் நீங்க நினைக்க கூடாது. You must know that each one of you is special. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். Every one of you is special. நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். Because the scripture says God has created each one of us in this world. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நம்மை இந்த உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார். Everyone has been handcrafted by God. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷமாய் உருவாக்கி இருக்கிறார். Everyone. ஒவ்வொருவரையும். So you are special, you are unique. ஆகவே நீங்கள் விசேஷமானவர்கள், தனித்தன்மை வாய்ந்தவர்கள். So you are not a copy of somebody, you are not a photocopy. நீங்கள் இன்னொருவரை போல உருவாக்கப்பட்டவர்கள் கிடையாது. You are an original. நீங்கள் தனித்தன்மை உள்ளவர்கள். So expect that best, that uniqueness in you to come out even now. ஆகவே ஒரு விசேஷமான காரியம் இப்பொழுது கூட வெளிப்பட போகிறது என்று எதிர்பார்ப்போடு இருங்கள். Yes, the uniqueness which God has put into you is going to be revealed from now on. உங்களுக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தனித்தன்மையான விசேஷ காரியம் இன்று முதல் வெளிப்பட போகிறது. Many of us say, I must become like that man. நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம், நான் அவரை போல ஆகணும். I must become like that woman. அந்த ஸ்திரியை போல மாற வேண்டும். But many times some people get wrong models. இதனிமித்தம் அநேகர் பல வேளைகளிலே தவறான ரோல் மாடல்ஸ்க்குள்ள போயிடுறாங்க. They start with being a star. அவர்கள் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். But as days go by, their life fails. அவர்கள் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் வாழ்க்கை கீழே விழுந்து விடுகிறது. That's the tragedy of looking at a man, looking at a woman and saying, I must be like that person. வேறொரு மனிதனையோ மனுஷியை பார்த்து நான் அவர்களை போல மாற வேண்டும் என்று சொல்வதனுடைய தவறான தோல்வி அடைகிற காரியம் அதுதான். Three boys were bragging about their fathers. மூன்று மாணவர்கள் தங்களுடைய தகப்பனாரை குறித்து பெருமை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். They were talking about the speed of their fathers. அவங்களுடைய அப்பா எவ்வளவு வேகமாக போகக்கூடியவர் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டார். You know, the first boy said, ஒரு முதல் மாணவன் சொன்னான், My father is so fast, when he shoots an arrow, before the arrow hits the mark, he'll be on the other side holding the arrow. முதல் மாணவன் சொன்னான், எங்க அப்பா அம்பை எய்திட்டு அந்த அம்பு அதனுடைய குறியை தாக்குறதுக்கு முன்னாடி ஓடி போய் அதை பிடிச்சிருவாரு, அவ்வளவு வேகமானவர் என்று சொன்னான். The second boy said, Hey, my father is much more faster. ரெண்டாவது மாணவன் சொன்னான், என்னப்பா எங்க அப்பா இதோட வேகமானவர். When he shoots a deer, ஒரு மானை அவர் குறி வைத்து சுடும் பொழுது, before that deer gets the bullet, he would be there and hold the deer before it falls. மானை பார்த்து சுட்ட பின்பு அந்த துப்பாக்கி தோட்டா மானை தொடுவதற்கு முன்பதாகவே அவர் ஓடி போய் அந்த தோட்டாவை கையில் பிடித்து விடுவார், அவ்வளவு வேகம் என்று சொன்னான். The third boy said, மூன்றாவது பையன் சொன்னான், My father is faster than the arrow. என்னுடைய அப்பா அம்பை விட வேகமானவர். And my father is even faster than the bullet. என்னுடைய அப்பா இரண்டாவது பையன் சொன்ன அந்த துப்பாக்கி தோட்டாவின் வேகத்தை விட வேகமானவர் என்று. Every day my father goes to his work. எங்க அப்பா ஒவ்வொரு நாளும் காலையில ஆபீஸ்க்கு போவாரு. And the work would be over by 5 o'clock. அவர் வேலை செய்யற இடத்துல சாயங்காலம் 5 மணிக்கு வேலை நேரம் முடியும். He's supposed to come home at 5:30. 5:30 அவர் வீட்டுக்கு வந்து சேரறதுக்கு ஆகும். But my father will be at home at 4 o'clock itself. ஆனா எங்க அப்பாவோ 4 மணிக்கே வீட்டுக்கு வந்துருவாரு.
is so fast. அவ்வளவு வேகம் அப்படினு சொன்னா. Wrong model. தவறான முன் உதாரணம். For the office which ends at 5 o'clock, the father leaves the office and comes away before. 5 manikku mudiyira office la mudiyira varaikku irukkiratha ottittu sikkarama kelambi sikkarama veettukku vandrara. Wrong model. தவறான முன் உதாரணம். But my friend, ஆனால் என் நண்பர்களே, you must know, உங்களுக்கு ஒன்று தெரியும், that you are special. நீங்களோ விசேஷமானவர். You are created to be unique. நீங்கள் விசேஷமாய் இருக்கும்படி ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும். You have no man to follow. நீங்கள் எந்த மனிதனையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. God wants you to rise up to be an original. அதற்கு பதிலாக நீங்கள் நீங்களாகவே எழும்பி நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். And the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், I have created all the stars in the heaven. இந்த வான மண்டலத்தில் உள்ள எல்லா நட்சத்திரங்களையும் நான் தான் உருவாக்கியிருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனதன் இடத்தில் நான் வைத்திருக்கிறேன். Each star has a different size. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வேறு வேறு சைசஸ் இருக்கிறது. Some are small, some are big. சில நட்சத்திரங்கள் சிறியதா இருக்கிறது, சில நட்சத்திரங்கள் பெரியதா இருக்கிறது. And each star is far away, near or in mid portion from the earth. ஒவ்வொரு நட்சத்திரமும் பூமியை விட்டு பக்கத்திலும் தூரத்திலும் வெகு தூரமான இடத்திலும் இருக்கிறது. But then, ஆனாலும், I have given a shining light for every star. ஒரு நட்சத்திரமும் ஜொலிக்கும்படி அதற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறேன். Every star has a shining light. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஜொலிக்கும்படியாய் அதற்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறேன். My friend, there is a light in you which God has created. அதுபோலதான் என் அருமையான நண்பர்களே, நீங்களும் பிரகாசிக்கும்படி உங்களுக்குள் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். And today when we pray, இன்றைக்கும் நாம் ஜெபிக்கும்போது, that uniqueness will come out. அந்த விசேஷ தன்மை வெளிப்பட போகிறது. That light will come out. அந்த விசேஷமான வெளிச்சம் வெளிப்பட போகிறது. And you will begin to shine in your life. அதன் பின்பு உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் You'll begin to shine in your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள். I know you all want to get good marks. நீங்கள் எல்லாரும் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். But just getting the marks is not sufficient. ஆனால் வாழ்க்கையில மார்க் மட்டும் மதிப்பெண்கள் மட்டும் எடுத்த போதாது. There was a girl who had great marks and in the United States every university offered her the top course. மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்ற ஒரு வாலிப பெண் இருந்தால் அவளுடைய மதிப்பெண்கள் நிமித்தம் அமெரிக்க தேசத்தில் உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அவள் படிப்பதற்கு நல்ல சீட் கோர்சஸ் ஆஃபர் பண்ணது. And she chose one university. அவள் அவளுக்கு கொடுக்கப்பட்ட சாய்ஸஸ்ல இருந்து ஒரு பல்கலைக்கழகத்தின் படிப்பை தேர்ந்தெடுத்து. Everything was paid for. அந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்குரிய எல்லா செலவும் அவளுக்காக கொடுக்கப்பட்டது. And she got into research, even that was funded. அவள் ஒரு ரிசர்ச் வர்க்குகளும் போனால் அதற்குரிய பணமும் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. Everybody said she is the most brilliant woman in the whole amongst all the universities. எல்லாரும் அவளை பார்த்து சொன்னாங்க, எல்லா பல்கலைக்கழகத்திலும் இருக்கிற எல்லாரையும் விட மிக சிறந்த ஞானம் பெற்ற பெண் என்று அவளை குறித்து சொன்னாங்க. And everybody said she has made it. அவர்கள் உண்மையாகவே வெற்றி பெற்றிருக்கிறாள், சாதித்தாள் என்று சொன்னார்கள். ஆனாலோ, she fell to the company of some other young women. ஆனால் அவளோடு கூட இருந்த வேறு சில வாலிப பெண்களின் தவறான உறவுக்குட்பட்டாள். And she got into drugs. அதன் நிமித்தம் போதை பொருளுக்கு அடிமையாய் போனாள். Allah, she lost her life. அதன் நிமித்தம் அவளுடைய வாழ்க்கை சீரழிந்து போயிற்று. A reporter after 20 years went searching for her. 20 வருடங்களுக்கு பிறகு இந்த பெண்ணை குறித்து அறிந்து கொள்ளும்படி ஒரு நிருபர் தேடி அலைந்தார். She was in a run down house. ஆனால் அவளை ஒரு மிகவும் இருண்டு போன ஒரு வீட்டிலே கண்டுபிடித்தார். In a dark space. ஒரு இருண்டு போன இடத்தில் அவளை கண்டுபிடித்தார். All alone. தனிமையாக. Bloated in size. அவள் மிகவும் ஊதி பெருத்து இருந்தாள். And always smoking pot. அவள் தொடர்ந்து போதை பொருளை புகைப்பிடித்துக் கொண்டே இருந்தாள். Dying every day. ஒவ்வொரு நாளும் விதமாய் அவள் மரித்துக் கொண்டிருந்தாள். Just the brilliance, just the marks doesn't get us high in life. ஆம், வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற சிறந்த மதிப்பெண்கள் மட்டும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போவதில்லை. It's not your brilliance, your marks which is going to give you a golden future. ஆம், நீங்கள் பெற்றுக்கிற மதிப்பெண்கள் மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போவதில்லை. God has made a plan for you. ஆனால் அதற்கு பதிலாக ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். You may be in any desperate situation. நீங்கள் எவ்வளவு வேதனையான ஒரு கேள்விக்குறியோடு ஒரு சிச்சுவேஷனில் இருக்கலாம். Today with all your weakness come to him.
உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவரிடத்திற்கு வாருங்கள். Cry out to him. அவரை பார்த்து கதறி அழுங்கள். Tell him, Lord. அவரை பார்த்து சொல்லுங்க, You have already made a plan for me. எனக்காக ஒரு திட்டத்தை ஏற்கனவே வைத்திருக்கிறீர். You have decided what I should study. நான் என்ன படிக்க வேண்டும் என்று நீர் தீர்மானித்திருக்கிறீர். You have decided what mark I should get. நான் என்ன மதிப்பெண் பெற வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீர். Help me. எனக்கு உதவி செய்யும். Help me to study. எனக்கு படிக்க உதவி செய்யும். And come into my heart. ஆகவே என் இருதயத்திற்குள் வாரும். I am giving up all my wrong connections. எல்லா தவறான உறவுகளையும் உம்முக்காக நான் விட்டுவிடுகிறேன். I am giving up my games. என்னுடைய விளையாட்டிற்கு அடிமைப்பட்டிருக்கிற காரியத்தை. The video games. வீடியோ கேம்ஸ்க்கு அடிமைப்பட்டிருக்கிறேன். The texting. SMS அனுப்புறது. I am giving up all my pleasures. எல்லா தவறான உறவுகளையும் சிற்றின்பங்களையும் விட்டுவிடுகிறேன். I will concentrate on what you want me to do. அதற்கு பதிலாக நீர் என்ன விரும்புகிறீரோ அதன் மேல் என் கவனத்தை செலுத்துவே. Help me, Lord. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Would you pray that prayer right now? இப்பொழுதே நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? And God will come. நீங்க அப்ப ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வருவார். He will take over your spirit. உங்கள் ஆவியை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். And he will give you success. உங்களுக்கு வெற்றியை அவர் கொடுப்பார். He has a plan for you. உங்களுக்காக அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். So don't be afraid. கவலைப்படாதிருங்கள். Don't be afraid. பயப்படாதிருங்கள். God has a plan for you. உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. God has a plan to make you a blessing to others. மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். என் அருமை சிறு பிள்ளையே, வாலிப பிள்ளையே, மகனே, உன்னை ஆண்டவனுடைய கரங்களில் ஒப்புக்கொடு. எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உனக்கு இயேசுவே வழிகளை திறந்து கொடுப்பார். அவரை நம்பி இப்பொழுது பிரார்த்தனை செய்வோமா? இயேசுப்பா, உன் அருமை பிள்ளையை முத்தமிடும் அப்பா. முத்துலக்ஷ்மி, உன் மீது ஆண்டவன் இரக்கமாக இருக்கிறாரம்மா. எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி தோல்விதான் என்று சொல்லாதே. ஆண்டவருடைய கரம் உன் மீது இறங்குகிறது முத்துலக்ஷ்மி. உன்னை முத்தமிட்டு அணைத்து கொண்டு உன் தகப்பனாக ஆண்டவர் பொறுப்பெடுக்கிறார். அவருடைய ஆறுதல்கள் உன்னை தேற்றுகிறது. நீ கடந்து செல்ல வேண்டிய பாதையில் எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவருடைய கரங்களில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உனக்கு வெற்றியை தருவார். காந்திமதி, மற்றவர்களை குறை சொல்லாதம்மா. உன்னுடைய இழப்பிற்கு பலவீனத்திற்கு யாரையும் குறை சொல்லாதே. ஆண்டவனே, இந்த பாதைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல். கடினமாக தான் இருக்கும், ஆனால் அவரை நம்பு. இயேசப்பா உன் வாழ்க்கையை முழுமையாக பொறுப்பெடுக்கிறார், முழுமையாக பொறுப்பெடுக்கிறார். உன்னை வாழச் செய்யும்படியான பலனை உனக்குள் அனுப்புகிறார். தைரியமாக நீ செய்ய வேண்டியதை செய். உனக்கு வெற்றியை ஆண்டவன் தருவார். எல்லார் கண்களிலும் தயவை தருவார். மகின், ஆண்டவனுடைய கரம் உன் மீது இறங்குகிறது. மகின், நீ எழுத வேண்டிய பரீட்சைகள் எல்லாவற்றிலும் உன்னை பலப்படுத்தி உன் பலவீனத்தை நீக்கி உனக்கு வெற்றியை தரும்படி ஆண்டவனுடைய கரம் உன் மீது இறங்குகிறது. பிரபா, சூரிய பிரபா, இப்பொழுது கர்த்தருடைய கரம் உன் மீது இறங்குகிறது. உன் பலவீனங்களை நீக்குகிறது. உன் சரீரத்தை சுகமாக்குகிறது. நீ எழுந்து பலத்தோடு போ. உனக்கு ஆண்டவன் வெற்றியை தருவார். கிருபாகரன், இழந்தவைகளை எல்லாம் ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். அதையே எண்ணி அந்த கசப்பினால் நீ கோபத்தோடு பரீட்சைக்கு போகக்கூடாது. ஆண்டவனுடைய கரம் உனக்கு வெற்றியை தரும்படியாக உன் மீது இறங்குகிறது. நன்மையை அனுபவி. வெற்றியோடு இந்த எக்ஸாமை முடிக்கும்படி ஆண்டவன் உனக்கு செய்வார். அவருடைய கரங்களில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. தேங்க் யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். மத பிள்ளைகள் மீது மத கரத்தை வையும் அப்பா. சில்வெஸ்டர், உனக்காக எவ்வளோ ஜபம். இன்று ஆண்டவரிடம் மனம் திரும்ப. உன் பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். யார் யார் குறைவோடு இருக்கிறீர்களோ, இயேசு உங்கள் குறைவுகளை மன்னித்து மறந்து உங்களை நிறைவுள்ள பாக்கியத்தினால் நிரப்பி உங்களை கனம் பண்ணும்படியாக அவருடைய கரத்தை உங்கள் மீது வைக்கிறார். அவருடைய கரங்களில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். என் அருமை செல்ல பிள்ளைகளே, பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியவில்லையே என்று கதறுகிறீர்கள். அவர்களை சரியாக கவனிக்கவில்லையே என்று சிலர் கதறுகிறீர்கள். பிராங்கோ, நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் ஆண்டவருடைய இரக்கம், அவர்களுக்கு தகப்பனாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். தைரியமாக இருங்கள். நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யாமல் போயிருந்தாலும் உங்கள் பரம தகப்பன் உதவி செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையை பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவன் மாற்றும்படியாக அவருடைய மனம் திரும்பி அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். பிள்ளைகள் பாக்கியத்தை பெற பெற்றோர் என்று மனம் திரும்புங்கள்.
பெற்றோர் என்று ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பெற்றோர் தகப்பனும் தாயும் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பியுங்கள். கணவனும் மனைவியும் நேசிக்க ஆரம்பியுங்கள். மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் பாக்கியத்தை பெறுவார்கள். அப்பா, அவள் இப்பொழுது மனம் திரும்பும் பொழுது, உமை நோக்கி கதரும் பொழுது, அவர்களுடைய குறைவுகள், பலவீனங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுமே சப்பா. அவர்களை பரிசுத்தப்படுத்தி புதிதாக்கும். ஜீவனால் நிரப்பி அவர்களை உயரச் செய்யும். செழிப்பினால் நிரப்பி கனம் பண்ணும். நன்மை உண்டாயிருக்கும்படி கிருபை செய்யும். ஆசீர்வாதத்தையும் மகிமையும் அவர் மீது வைத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வெற்றியோடு திகழட்டும். ஆமேன், ஆமேன்.